அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அருவகதோன்யுத்தம் அத்தியாயம் 7 தலைப்பு ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையின் மாபெரும் அக்கினிக்காக பூதங்கள் தயாராகுதலும் பக்கம் 435 முதல் 444 வரை. வரப்போகும் அக்னிக்கு தயாராவதற்கு இயந்திரம் ஒரு காரணம். வரப்போவது என்ன என்பதை குறித்து கடந்த சில வருடங்களாக கிடைத்திருக்கும் முன் அனுபவம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். விழித்துக் கொள்ள ஆரம்பித்திருக்கும் மனுஷரை குறித்தும் வருங்காலத்தின் சாதகமான நிலையை குறித்தும் உணரத் தொடங்கிய மனுஷரை குறித்தும் நாம் இங்கு குறிப்பிடுகிறோம். அறிமுகம் இல்லாத யாரோ ஒரு எழுத்தாளர் கூறுகிறதாவது, காட்டுமிராண்டுத்தனமான இருளான பின்னணியின் சூழலில் பழங்கால கிரேக்க நகரத்தின் ஒளியை போல் பளிச்சிடும் ஜனநாயக முறையானது பல வகையான அரசாங்க முறைமைகளின் நவீன ஆலோசகர்களுக்கிடையே சத்தரவுக்கு உரியதாகிவிட்டது. மிகவும் பிரபலமான சட்ட முறைமையின் எதிராளிகள் பழங்கால நாகரிகங்களில் இருந்து உண்மையில் ஜனநாயக முறைமையே கிடையாது, அது வெறும் உயர் மக்களின் குடியாட்சியே என்று வாதிட்டு நிரூபிப்பதிலேயே இருந்தனர். ஏனெனில் அடிமைகளின் உழைப்பின் மீதே இவர்கள் ஆதாரப்பட்டதினாலேயே இவர்கள் தங்களை அரசியலில் ஈடுபடுத்திக் கொள்ளும்படியானதொரு ஓய்வு நேரம் கிடைத்தது. இந்த விதமான சிந்தனையாளர்களை பொறுத்தமட்டில் சமூகத்தில் மிகவும் இழிவான வேலைகளை செய்வதற்கென்று ஒரு கீழ்பட்ட வகுப்பினர் இருக்க வேண்டும். மேலும் அரசாங்கத்தில் சாதாரண தொழிலாளிக்கும் ஒரு பங்கு உண்டு என்று சொல்லப்படும் அரசியல் அமைப்பானது நீடிக்க கூடியது அல்ல. இந்த நியாயமான வாதமானது திரு சார்லஸ் ஹெச் லாரிஸ் என்பவரால் மிகவும் சாதுரியமாய் கையாளப்பட்டது. 1892 இயந்திர பொறியாளர்களில் அமெரிக்க சொசைட்டியில் பேசும்போது இதை வெளிப்படுத்தினார். கொடூரத்தன்மை அல்லாத பழமையான அடிமைத்தனத்தின் அனுகூலம் அனைத்தையும் நவீன நாகரிகம் பெற்றிருந்தது என்று கூறினார். மனித குலத்துக்கு மிகவும் தேவைப்பட்ட ஒன்று என்று பழமை வாய்ந்த நாகரிகத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. நீதி, இரக்கம், தயால குணம் ஆகியவை கொஞ்சம் காலமே ஆட்சி புரிந்தன. அராஜகம், அநீதி, கொடூரம் இவையாகும் அவைகளை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஆளுகை செய்கின்றன. மனுக்குலத்தின் உணர்வுகளை இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அடிமைத்தனத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு அமைப்பை தவிர வேறு ஏதாகிலும் பாதிக்க இயலுமா? நாகரீக வளர்ச்சிக்கு ஆதாரமும் ஆடம்பரமுமாக மனித அடிமைத்தனமே இருக்கும் வரைக்கும் அந்த ஆதரவு சற்று கடுமையாய் இருக்கும். அப்போதுதான் பிற காரியங்கள் இதை நெஞ்ச முடியாமல் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நாகரீக வளர்ச்சி உச்சகட்டத்தை அடைந்த பிறகு அழிந்து போக வேண்டும். சரித்திரமும் கூட மிகவும் நிச்சயமற்ற நிலைமையில் தன் கடமையிலிருந்து தவறி கூடுமான அளவிற்கு அந்தகாரத்தில் தற்போது நிரந்தரமாய் தங்கிவிட்ட மிகவும் காட்டுமிராண்டித்தனத்தை காண்பிக்கிறது. நவநாகரிகமும் கூட அதன் அடித்தளத்தில் ஒரு வேதனைப்படும் அடிமையை கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் தன் முன்னோர்களை விட்டு வெகுவாய் விலகி இருக்கிறது. அவனுக்கு எந்த உணர்ச்சியும் கிடையாது, சோர்வு என்பது தெரியாது, அவனது வேலையில் குறுக்கீடுகள் கிடையாது. மனித அடிமையின் உலகளாவிய உழைப்புக்கும் மேலாக இவன் ஒரு சிறிய வட்டத்துக்குள் வேலை செய்கிறான். அவன் மிகுந்த பலசாலி மாத்திரமல்ல, மிகவும் மலிவானவனும் கூட. அவன் ஓய்வில்லாமல் உழைப்பான், எந்த வேலையும் செய்வான். மிகவும் நுட்பமானது முதல் கரடுமுரடானவைகளோடும் மிகவும் சகஜமாய் உழைக்கக்கூடியவன். மனிதன் அடிமைத்தன வேதனையிலிருந்து பெரும்பாலும் விடுவிக்கப்படும் அளவிற்கு மிகுதியான அளவில் இந்த அடிமை பொருட்களை உற்பத்தி செய்கிறான். இன்னும் நாகரீக வளர்ச்சியின் மாபெரும் கலை இந்த அடிமை பொருட்கள் அனைத்தையும் தண்ணீர், தரை மீதான மலிவான விரைவான போக்குவரத்துகளையும் சமாதானம், போர் இரண்டுக்குமே காரணமான அச்சு எந்திரம், எல்லா விதமான அறிவின் பொக்கிஷங்கள் சம்பாதித்தலையும் சாதிக்கக்கூடிய அடிமை ஒன்று உண்டு. அதைத்தான் நாம் நீராவி இயந்திரம் என்கிறோம். உண்மையில் பண்டைய கால மனித அடிமைகளை காட்டிலும் மெய்யாகவே நூற்றுக்கணக்கான மடங்கு உற்பத்தி திறனை கொண்ட அடிமைகளாய் நவீன இயந்திரங்கள் இருக்கின்றன. ஆகவே
பொருளாதாரத்தை ஆதாரமாக கொண்ட நாகரிக வளர்ச்சியின் மொத்த ஜனத்தொகையே மிகவும் சோம்பேறி கூட்டமாக வாடி வருகிறது. ஏதென்ஸ் நகரத்தில் சுதந்திரமான கூட்டத்தாரோடு கூட பார்க்கும் போது அவர்களை விட சுறுசுறுப்பில்லாத நேரத்தை வீணடிக்கின்றதான ஒரு கூட்டம், ஆனால் மிகவும் கடினமான உழைப்பிலிருந்து நிச்சயம் விடுவிக்கப்பட்டவர்களாய் தன்னைத்தானே போஷித்துக் கொள்ளக்கூடியவர்களாய் இனியும் அதிகமாய் உடல் உழைப்புக்கு அவசியமற்ற நிலையில் மன வளர்ச்சி பெற்ற ஆரோக்கியமான மிகவும் நியாயமான மனமகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர். பிரிட்டனில் மட்டும் நீராவி இயந்திரமானது 15 கோடி பேர் செய்யக்கூடிய வேலையை செய்வதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கையானது பழங்காலத்தில் இருந்த அடிமை மற்றும் அடிமையல்லாத ஜனத்தொகையை போல் 5 மடங்கு அதிகமானது. அமெரிக்க நாட்டில் இதே இயந்திரம் 23 கோடி பேருடைய வேலையை செய்கிறது. தற்கால உலகின் மொத்த ஜனத்தொகைக்கு இது ஏறக்குறைய சமம். மேலும் நீர்வீழ்ச்சிகள் அணை மூலம் அடக்கி மின்சார இயந்திரங்களை இயக்க உபயோகப்படுத்துவதன் மூலம் மேலே கூறப்பட்ட புள்ளி விவரங்களை எல்லாம் கடந்து போய்விடக்கூடிய வேகத்தில் இருக்கிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக உலகம் முழுவதற்குமே அவசரமற்ற புத்தி கூர்மையான சௌகரியங்களோடு கூடிய நாகரீக வளர்ச்சியானது ஒரு பொருளை ஆதாரமாக கொண்டிருக்கும் இவ்வேளையில் இந்த சௌகரியங்களை எப்படி லாபகரமாக எடுத்துக்கொள்வது என்று இன்னும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். நாம் முன்னேறி கொண்டுதான் இருக்கிறோம், ஆனால் விழித்துக் கொண்டிருக்கும் நேரமெல்லாம் வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குமானால் இது இன்னும் தங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று கருதும் ஜனங்களும் நம் மத்தியில் இன்னும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் நமது அரசியல் கொள்கைகளின் பிரகாரம் அரசாங்கத்தின் வரைமுறைகளை முடிவு செய்கின்ற வேறு சில மனிதர்களுக்கு சமமான வாக்குரிமை உள்ளவர்கள். ஆனால் இவர்களுக்கோ தங்களது அடுத்த வேலை உணவுக்காக சிந்திக்கின்றதை தவிர அரசியல் யுக்திகளை சிந்திக்கும் அளவிற்கு வாய்ப்புகள் கிடையாது. இயற்பியல் விஞ்ஞானமானது சரித்திரம் இதுவரை காணாத அளவிற்கு மிகவும் சிறந்த அறிவுபூர்வமான சந்தோஷமான மிகவும் சக்தி வாய்ந்ததொரு நாகரீகத்தை நிறுவுவதற்கு நமக்கு பேருதவி செய்திருக்கிறது. அதோடு மட்டுமன்றி இந்த காரியங்களை எப்படி உபயோகப்படுத்துவது என்று சமூக அறிவியலும் நமக்கு கற்றுத்தருகிறது. அவ்விடத்தில் பார்க்க போனால் ஒவ்வொரு ஆய்வும் அது வெற்றியோ தோல்வியோ முக்கியத்துவம் பெறுகிறது. ரசாயன துறையை பொறுத்தமட்டில் அதன் ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் பின்னால் ஆயிரக்கணக்கான பலன் தராத ஆராய்ச்சிகள் மறைந்திருக்கின்றன. ஒருவேளை கேவாவும் அல்டூடியாவும் தோல்வி அடைந்திருந்தாலும் கூட ஆழ்கடலின் படிவப்பாறைகளின் மீதான ஆராய்ச்சியில் முன்னேறுவதற்கு உதவியாயிருந்த அவர்களுக்கு நன்றி கூறுவதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கருப்பு வைரம் எனப்படும் நிலக்கரி சுரங்க தொழில் பத்திரிகை கூறுகிறதாவது, நாம் மிகவும் முக்கியமாய் கவனிக்க வேண்டியது போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு துறையின் அதிவேகமான முன்னேற்றம். ஏனெனில் அதுதான் நவீன வியாபாரம் அதற்கென்று ஒரு இடத்தை பெறுவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் ஒரு முக்கிய காரணியாகும். சுரங்க தொழிலில் இயந்திரங்களின் மிக முக்கிய பங்கு குறித்து பார்க்கும் போது அந்த பணியாளர்களுக்கு இந்த தொழில் நிரந்தரமான வேலை வாய்ப்பை கொடுக்க கூடுமா என்பதுதான். ஆகவேதான் இந்த இயந்திர இயக்குநர்களின் வேலை நிறுத்தங்கள் தற்போது மிகவும் குறைந்து வருகிறது. அது மட்டுமன்றி எப்போதெல்லாம் வேலை நிறுத்தம் நடக்கிறதோ அதைத் தொடர்ந்து வேறொரு புதிய பகுதியில் புதிய இயந்திரத்தின் அறிமுகம் ஆரம்பித்து விடுகிறது. புது புது இயந்திரங்கள் எல்லா துறைகளிலும் புகுத்த ஆரம்பிக்க அதன் எல்லா துறைகளும் மிக மெதுவாக முக்கியமான வியாபாரங்களுடன் தொடர்பு கொண்டு ஆதிக்கம் செலுத்தி அதன் மூலம் அதிக ஆட்களே இல்லாமல் வேலை நடக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்து விட்டதால் போக போக வேலை நிறுத்தம் என்பதே இல்லாத ஒன்றாகிவிடும். தற்போது மின்சாரம் என்பது இன்னும் தன் ஆரம்ப நிலையிலேயே இருக்கிறது, ஆனால் ஒரு காலத்தில் அது முன்னேற்றத்தை பெற்றுவிடும். மேலும் மங்கலான வைரத்தினை வெட்டி எடுக்கும் சுரங்க தொழிலாளிகள் வெகு சீக்கிரத்திலேயே ஆயிரக்கணக்கானோர் செய்து வரும் அதே வேலையினை வெறும் சில 100 ஆட்களே மின்சார இயந்திரங்களில் உதவி கொண்டு செய்து முடிக்கக்கூடிய மிகவும் கடுமையான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்.
தி ஒலிஃபன் கெசட் கூறுகிறது, விஞ்ஞானத்தின் வளர்ச்சியும் இந்த கண்டுபிடிப்பு யுகத்தின் எண்ணற்ற இயந்திரங்களும் அநேக தொழிற்சாலையிலிருந்து மனித உழைப்பை விரட்டி அடிக்கின்றன. சில வருடங்களுக்கு முன் நல்ல வருமானம் வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் பெற்றிருந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் தற்போது வேலை தேடிக் கொண்டிருக்கின்றனர். ஆலைகளிலும் தொழிற்சாலைகளிலும் நூற்றுக்கணக்கானோர் முன்பு வேலையில் இருந்தனர். தற்போது அவர்கள் செய்ததை விட அதிக அளவு வேலையானது இயந்திர சக்தியால் செய்யப்படுகிறது. அச்சு இயந்திரங்கள் ஆயிரக்கணக்கான அச்சு தொழிலாளர்களை வேலையற்றவர்களாக்கிவிட்டது. அநேக வியாபாரங்களிலும் இயந்திரங்கள் கையினால் செய்வதை விட மிகவும் துரிதமாக குறைந்த செலவில் இன்னும் திருப்திகரமான வேலையை செய்ய முடிகிறது. கனிம பொருட்களை பொறுத்தவரை நிலக்கரி சுரங்கத்தில் கூட அதை வெட்டி எடுக்கும் பணியை இன்னும் சில வருடங்களில் மின்சார இயந்திரங்களின் உதவியை கொண்டே பெரும்பாலும் செய்து விடுவர். அப்போது மனிதனும் கால்நடைகளும் சரீர உழைப்பை முற்றிலும் ஒழித்துவிட்டு இயந்திரங்களுக்கு உடன் வேலைக்காரர்களாக மட்டுமே மாறி போவார்கள். மற்றொரு எழுத்தாளர் கீழ்கண்டவாறு சில உண்மைகளை கூறுகிறார். சில வருடங்களுக்கு முன் 1100 பேர் செய்யக்கூடிய நூற்பு வேலையை தற்போது செய்து முடிக்க ஒரு ஆணும் 2 சிறுவர்களும் போதும். தன் பாட்டனார் காலத்தில் 50 நெசவாளர்கள் செய்த வேலையை தற்போது ஒரே மனிதர் செய்கிறார். 1500 தொழிலாளர்கள் செய்யும் வேலையை பருத்தி துணியில் அச்சிடும் ஒரே இயந்திரம் செய்து முடிக்கிறது. 500 ஆட்கள் ஒரு நாளில் தயாரிக்கும் குதிரை லாடங்களை ஒரே இயந்திரம் ஒரு மனித உதவியுடன் தயாரித்து விடுகிறது. மரம் அறுக்கும் தொழிலில் 500 பேர் உள்ள இடத்தில் 499 பேருக்கு வேலையில்லாமல் போய்விட்டது. ஏனெனில் அதை முழுவதும் செய்துவிட ஒரு நவீன இயந்திரம் போதுமென்றாகிவிட்டது. இரும்பு ஆணை செய்யும் ஒரு இயந்திரமானது 1100 பேருடைய இடத்தை பிடித்துக் கொண்டது. காகித தொழிற்சாலையிலும் கூட 95% வேலையானது இயந்திரங்களினால் செய்யப்படுகின்றன. முன்காலத்தில் இயந்திரங்களின் கண்டுபிடிப்புக்கு முன் 1000 பேர் செய்யக்கூடிய மண்பாண்ட வேலையை தற்போது ஒரு ஆள் செய்துவிடக் கூடும். கப்பல்களில் சரக்குகளை ஏற்றி இறக்கும் வேலையில் 2000 பேருடைய வேலையை ஒரு இயந்திரம் செய்து விடுகிறது. நல்ல கைதேர்ந்த கடிகார தொழிலாளி ஒரு இயந்திரத்தின் உதவியோடு வருடத்திற்கு 250 முதல் 300 வரை கடிகாரம் தயாரித்து விடலாம். இதனால் 85% வேலையானது இயந்திரத்தால் ஈடு செய்யப்படுகிறது. டிக்ஸ்பர்க் போஸ்ட் குறிப்பிடுகிறபடி 20 ஆண்டுகளுக்கு முன் இருந்ததை காட்டிலும் இரும்பு வெட்டி எடுக்கும் தொழில் இப்போது புதிய உருக்கு உலைகளினால் நல்ல முன்னேற்றம் காண்கிறது. அது கூறுகிறதாவது 1876 20 வருடங்களுக்கு முன் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் இரும்பு உற்பத்தி 2,93,236 டன் ஆகும். 1895 கன்ஷியாப் அலிகேனியின் இரும்பு உற்பத்தி 20,54,585 டன் ஆகும். 1885 நாட்டின் மொத்த உற்பத்தி 41,44,000 டன் ஆகும். ஆனால் 1895 உற்பத்தி உலகிலேயே முன்னணியாக 94,46,000 டன்னாக இருந்தது. மான்ட்ரியல் டைம்ஸ் கூறுகிறபடி இதே விதமானதொரு பாதிப்பை கனடா நாட்டினரும் கவனித்திருந்தனர். தற்காலத்தில் மிகச் சிறந்ததொரு இயந்திரத்தின் உதவியுடன் ஒரே மனிதன் 250 பேருக்கு தேவையான பருத்தி ஆடைகளை தயாரிக்கலாம், 300 பேருக்கான கம்பளி ஆடைகளை தயாரிக்கலாம், 1000 பேருக்கான காலணிகளை தயாரிக்கலாம், ஒரே மனிதன் 200 பேருக்கான ரொட்டிகளை தயாரிக்கலாம். இப்படியிருந்தும் 1000 கணக்கானோருக்கு ஆடையும் கம்பளியும் காலணியும் உணவும் கிடைப்பதற்கு வழியில்லை. இவ்விதமான நிலைமைக்கு ஏதும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். அதே போல் நாம் இருக்கும் இந்த காலத்தின் இந்த அராஜகத்துக்கும் கூட ஏதோ ஒரு விமோசனம் இருக்க வேண்டும். அப்படியெனில் அந்த விமோசனம் தான் என்ன? தி டோபிகோ ஸ்டேட் ஜேர்னல் கூறுகிறதாவது, ஆசியன் பொருளாதார நிபுணர் மற்றும் அரசியல்வாதியான பேராசிரியர் ஹெர்கா அவர்களின் கூற்றுப்படி 2,20,00,000 பேர் கொண்ட ஆஸ்திரியர்களின் வாழ்நாள் முழுவதுமான தேவைகளை நவீன இயந்திரங்களின் உதவியால் 615,000 பேரை மட்டும் உதவியாக கொண்டு
சாதாரண வேலை நேரத்திலேயே தயாரித்து விடலாம். மேலும் அவரது கணக்கீட்டின்படி ஆணும் பெண்ணும் 16 முதல் 50 வயது வரை உள்ள ஆஸ்திரிய தொழிலாளிகளின் மொத்த எண்ணிக்கை 50 லட்சம் ஆகும். மேலும் அவரது கணக்குப்படி தற்போதைய வேலை நேரப்படி எல்லா பணியாளர்களுக்கும் நவீன இயந்திரங்களும் நவீன முறைகளும் கொடுக்கப்பட்டால் வருடத்தில் 37 நாட்கள் மட்டுமே வேலை செய்து நாட்டின் மொத்த ஜனத்தொகைக்கும் தேவையான அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருட்களை தயாரித்துவிட முடியும் என்றும் கூறுகிறார். ப்ரொஃபசர் ஹெட்காவின் ஆஸ்திரியாவை குறித்த கணிப்பு சரியாக இருக்குமே ஆகில் பிற நாடுகளுக்கும் கூட அமெரிக்க ஐக்கிய நாடுகளையும் உள்ளடக்கிய எல்லா நாடுகளுக்கும் இது பொருந்தும். கலிபோர்னியாவில் ஒரு நீராவி அறுவடை இயந்திரம் இருக்கிறது. அது ஒரு நாளைக்கு 90 ஏக்கருக்கு அறுத்து கட்டுகளை கட்டும் பணியை செய்யும். வெறும் 3 ஆட்களின் மேற்பார்வையில் அதே விதமான பல ஏர்முறைகள் பூட்டப்பட்ட நீராவி இயந்திரமானது 88 ஏக்கர் நிலத்தை ஒரே நாளில் உழுதுவிடும். புரூக்ளினில் ஒரு பேக்கரி கடைக்காரர் 350 ஆட்களை அமர்த்தி 70,000 ரொட்டிகளை ஒரே நாளில் தயாரிக்கிறார். அதாவது ஒரு ஆள் 200 ரொட்டிகள் என்ற கணக்கில். மெக்கே இயந்திரத்தின் உதவியால் காலணி தயாரிக்கும் போது ஒரே ஒரு மனிதனின் உதவியுடன் 300 ஜோடிகள் செய்யலாம். அதே நேரத்தில் கையால் செய்யும் போது 5 ஜோடிகளே தயாரிக்க முடியும். விவசாய சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளிலும் 2,500 ஆட்கள் செய்யும் பணியை தற்போது 500 ஆட்களே செய்து விடுகின்றனர். 1879க்கு முன் வேலை திறமை படைத்த 17 பேர் 500 டஜன் துடைப்பத்தை செய்ய 1 வாரம் பிடிக்கும். தற்போது அதே நேரத்தில் 9 பேர் இயந்திரத்தின் உதவியால் 1,200 டஜன் தயாரித்து விடுகின்றனர். ஒரே ஒரு மனிதன் 2 பவுண்ட் எடையுள்ள 2,500 தகர தென்களை ஒரு நாளில் செய்து முடிப்பான். நியூயார்க் கடிகார தொழிற்சாலையில் 1,400 வாட்சுகள் ஒரு நாளிலும் 511,000 வருடத்திலும் நிமிடத்திற்கு 2-3 என்ற கணக்கிலும் தயாரிக்கப்படுகின்றன. தையல் தொழிலிலும் மின்சார கத்திரியினால் ஒரே நாளில் 500 உடைகளை ஒரு மனிதன் வெட்டலாம். கார்னிகிஸ் எஃகு ஆலையில் மின்சார உதவியால் 300 மனிதரின் வேலையை 8 பேர் செய்து முடிக்கின்றனர். தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஒரு சிறுவனின் உதவியுடன் 1 கோடி தீக்குச்சிகள் ஒரே நாளில் வெட்டப்படும். புதிய நூற்பு இயந்திரமானது யாருடைய உதவியும் இல்லாமல் சாப்பாட்டு நேரம் இல்லாமல் தொழிற்சாலை மூடும் சராசரி நேரத்தை விட 1.5 மணி நேரம் கூடுதலாக கூட பணிபுரியும். இங்கு வயது என்கிற பிரச்சனையானது ஒரு விமோசனத்தை எதிர்பார்த்து நிற்கிறது. அதாவது எப்படி நமது திறமைகளையும் தேவைகளையும் ஒரு சேர இணைத்து தேவையையும் சக்தியையும் வீணடிக்காமல் இயக்குவது. இந்த பிரச்சனையானது மிகவும் சரியாக தீர்க்கப்பட்டால் இங்கு சோர்வும் இல்லை, அதிகம் உழைக்கும் மனிதனும் இல்லை, ஏழ்மை இல்லை, பசி இல்லை, நஷ்டம் இல்லை, எந்த கீழ்த்தரமான நடக்கையும் இல்லை. அநேக மாற்று வழிகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் இதுவரை அநீதி இல்லாமல் எளிமை சரியானது என்று ஒப்புக்கொள்ளும் வகையில் எந்த வழியும் இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்தவரை மக்களை வெளிச்சத்தை நோக்கி வழிநடத்துபவன் மாபெரும் வீரனாகவும் இதுவரை உலகில் மனித இனம் காணாத நன்மையை கொண்டு வந்த நாயகனாகவும் இருப்பான். இதனைத் தொடர்ந்து வரும் பெண்களே போட்டியாளர்களாகி போன காரணம் எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 444 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.